அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேஎஸ் சுவாமிநாத ஐயரின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது 18 மகரிஷியினுடைய ஆலயமானதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மாபெரும் சித்த மருத்துவ உலகத்தை 48 தலைமுறைகளாக இந்த வைத்தியசாலையானது நிறுவப்பட்டு வருகின்றது. 48 தலைமுறைகள் இந்த சித்த மருத்துவத்தை மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இங்கு அனைத்து விதமான வியாதிகளுக்கும் நாடி வைத்தியம், அந்த காலத்தில் வாத நாடி, பித்த நாடி, பேச்சுமு நாடி என்று மூன்று வகையான நாடிகள் இருக்கின்றது. அந்த நாடிகளை வைத்துத்தான் இந்த பரம்பரையானது 48 தலைமுறைகளாக வழிவழியாக இந்த வைத்தியத்தை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது வேலூரிலே இடத்தில் இருக்கின்றது. அவருடைய வழிவழி வந்த பாரம்பரியமிக்க வைத்தியர்கள் இங்கே மிகவும் அருமையான முறையிலே வைத்தியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து வியாதிகளுக்கும் நாடி பார்த்து, அந்த கால முறைப்படி நாடி பார்த்து நமக்கு உடம்பிலே என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கு உரிய மருத்துவங்களை இவர்கள் வழங்குகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த ஆலயத்தில்தான் நாம் நின்று கொண்டு உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், ஆலயத்தின் உள்ளே செல்லலாம். இவர்தான் புற்று மகரிஷி. அவர்கள் சித்தராக இங்கே இருந்து கொண்டு வருகின்றார்கள். இந்த புற்று மகரிஷியின் மூலமாகத்தான் இந்த பாரம்பரியம் தான் இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகின்றது. இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால், வரிசையாக 18 சித்தர்கள், ராமலிங்கர், போகர், கோரக்கர், மச்சமுனி, திருவள்ளுவர், ஸ்ரீ பாம்பாட்டி, ஸ்ரீமூலர், அகத்தியர், சுந்தரானந்தர், அம்பாள், ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ ஞானாம்பிகை என்ற பெயரிலே இங்க ராஜராஜேஸ்வரி அவர்கள் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் பின் இப்பொழுது நீங்கள் ராஜராஜேஸ்வரியை ஞானாம்பிகையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதன் பக்கத்தில் குளிப்பாணி சித்தர், ஸ்ரீ காரங்கி சித்தர், கமலமுனி சித்தர், ஸ்ரீ அலுக்கண்ண சித்தர், இடைக்கார சித்தர், கருகூரார் சித்தர், கொங்கண சித்தர், புன்னாகீசர் சித்தர், குதம்பை சித்தர், சட்டைநாதர் சித்தர், ராமதேவர் சித்தர், ஸ்ரீ தேரையர் சித்தர், இப்படி பல சித்தர்களை உள்ளடக்கிய இந்த மாபெரும் மருத்துவ மகரிஷியினுடைய மருத்துவம் இங்கே இலவசமாக ஒரு சோசியல் சர்வீஸாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து அன்பு உள்ளங்களும் தங்களுடைய வியாதிகளை நிவர்த்தி செய்யும் முகமாக இந்த ஸ்ரீ புற்று மகரிஷி ஆலயத்திற்கு வந்து அந்த பாரம்பரியம் 48 தலைமுறைகளாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த பாரம்பரியத்துடைய படிவழி வந்த மருத்துவத்தினை, நாடி மருத்துவத்தினை நீங்கள் பார்த்து பகவானுடைய அருளை பெற்று உங்களுடைய வியாதியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும், உங்கள் வியாதியை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.